பேர் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு டென்த்ல ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல டுவெல்த்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பர்ல? என்ன பண்ணிக்கிறாங்க? தற்கொலை பண்ற நிலைமைக்கு நம்ம போகணும்னா நம்ம மனநிலம் எப்படிவா இருக்கணும்? வீட்டுல கம்மல் இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வந்து வீட்டுல கேட்பாங்க, உங்க பொண்ணு என்ன டென்த்ல என்ன மார்க் வாங்கியிருக்கா? நீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அப்பா அம்மா நம்ம பொண்ணு கம்மி மார்க் வாங்கியிருக்கும் போது அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியே நடந்து போக கூட முடியாதுண்ணா, டென்த்து மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிட்டுங்களா, வெளியே நடந்து போகிறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் தோணும். அதுவும் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளார் வந்து என் பையன் பற்றி எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படியே அம்மா சொல்லுவாங்க. அம்மா வந்து ஏன்டா நீ கம்மி மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க திட்டுவாங்க. நிறையா வீட்டில் இருப்பவங்க அப்புறம் சொந்தக்காரங்க இவங்களால தான் முக்கியமாக சூசைட் பண்ணுறது காரணமே இவங்க தான். எக்ஸாம் அவ்வளோவா தேவையில்ல. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தானே?